சென்னையில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி விளையாடும் போது கார்த்திக் கார்த்திக் என்ற பெயர் மைதானம் முழுவதும் ஒலித்து அரங்கையே அதிர வைக்கிறது. ரசிகர்கள் கொண்டாடும் அந்த கார்த்திக் யார்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் போது மைதானத்தில் கார்த்திக் கார்த்திக் என்று ஒலிக்கும் இந்த காட்சிகளை பார்க்கும் போது அட யார் யாவரு, அவர் இப்பவே பார்க்கணும் போல இருக்கு என்று நமக்கே தோன்றுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு மைதானத்தில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி கடந்த 3ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், கொரியா, மலேசியா, சீனா, ஜப்பான் என 6 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இந்த தொடரில் இந்திய அணி தோல்வியை சந்திக்காமல் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது. அதில் இந்திய அணியில் இடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து மைதானத்தில் முத்திரை பதித்து வருகிறார் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக். ரசிகர்கள் தன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன கார்த்திக் சொந்த மண்ணில் விளையாடும் போது தனக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்படுவதாக மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். நாங்கள் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடியே பேசணும், எப்படின்னா வந்து வெளியே இருக்க வந்து எப்படி என்ன இருக்கட்டும், ஆனால் நம்மளோட ஓன் கேம் வந்து எப்பயும் விளாட்ற மேட்ச் மாதிரி விளாடணும்னு முடிவு எடுத்தோம். அதனால் நீங்கள் வந்து எங்களோட சிக்ஸர் வந்து விளாண்டா கன்ஃபார்ம் வந்து கோல் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நார்மலாக எங்களோட கோல் ஆனாலும் அவ்வளோ எங்களோட சிக்ஸர் விளாண்டுருந்தோம். போன மேட்ச் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த மேட்ச்சில் வந்து எங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் ஆகலை. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து அவங்க மேலே கண்டிப்பாக வின் பண்ணணும்னு ஒரு எய்மோட எப்படி சொல்ல, எப்படின்னா ஒரு கன்சிடென்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம எங்கள் டீம் வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருக்கு, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வெளியே இந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா டெய்லியுமே அது வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன விளாட விளாட வந்து எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். இல்லை இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜி மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்தடுத்து விளாடணும் இன்னும் நிறையா அப்படின்னு சொல்லி. தனது மகன் இந்திய அணிக்காக விளையாடி வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதுவும் தமிழகத்தில் தனது மகன் விளையாடுவதை பார்த்து ஆனந்தம் அடைவதாகவும் கூறுகின்றனர் ஹாக்கி வீரர் கார்த்திக்கின் பெற்றோர். அதாவது எங்கள் அரியலூரில் வந்து நாங்கள் கிரவுண்டில் சாதாரணமாக விளையாண்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வெற்றி பட்டு நாங்கள் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பெரம்பலூரில் ஒரு வாட்டி போட்டி நடந்தது. அப்போ தம்பி கூட நான் போயிருந்தேன், அப்போ நல்லா விளையாண்டான். அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது நான் இந்த சென்னையில் வந்து இந்த ஆடவர் ஹாக்கி விளையாட்டை பார்த்துட்ருக்கேன். பையன் விளையாடுறதை நம்ம வந்து டிவியில் பார்க்குறது சும்மா சாதாரணமாக பார்த்துட்டு வீட்டில் தான் பேசிப்போம். ஆனால் வந்து இங்கே கிரவுண்டில் விளையாடுறதை பார்த்துட்டு பிள்ளைகிட்ட பேசுகிறோம், அந்த உணர்ச்சி பூர்வமாக நம்ம சொல்கிறோம், கத்துறோம். எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்க என்கரேஜ் பண்ணுறது நம்ம ஆவலை வெளியே காட்டுறோம். அதில் ஒரு உற்சாகம் நமக்கு, ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டேன், போனேன், பாத்தியம்மா அப்படின்னு கேட்போம். ரொம்ப பார்த்தப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தம்பியை வெற்றிப்படும். இன்னும் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண, இன்னும் நீங்கள் கோல் அடிக்கணும் அப்படின்னு கின்ன சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப மனசங்கலத்தமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எது விளையாட்டில் வெளியில் பார்க்குறத விட எந்தெந்த நாட்டிலே போய் விளையாண்டுருக்கேன் அதெல்லாம் பார்க்க முடியாத வாய்ப்பு இந்த சென்னையில் கிடச்சிருக்கு. இந்தியாவுக்காக நல்லா விளையாடு, அதனால் உன்னை பார்த்து 4 பேர் இன்னும் நிறையா பேர் உருவாகணும் அப்படின்னு சொல்லுவேன். இதோட இன்னும் பெரிய லெவலுக்குலாம் போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் அவனுக்கு இருக்குது. இதோட இந்தியாவுக்கு இன்னும் வேர்ல்டு கப்லாம் போய் நிறையா வெற்றி பெறுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அரியலூர் மாவட்டத்திலே அவன் வந்து கார்த்திகிறத ரொம்ப பேர் வாங்கி வச்சுருக்கான் எல்லாத்தையும். தமிழ்நாட்டிலே அவன் வந்து பார்த்தா அவன் சொன்ன வார்த்தையை அவன் திரும்பி பார்க்கணும்னு பார்த்துக்க வச்சிட்டான். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொள் எனும் சொல் என்று கூறுகிறது திருக்குறள். இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தேனோ என்று பிறர் புகழ்வதுதான் ஒரு மகன் தந்தைக்கு செய்யும் கைமாறு என்ற வள்ளுவரின் வார்த்தைகளையே தற்போது இந்த காட்சிகள் நமக்கு நினைவூட்டுகிறது. ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ் உடன் செய்தியாளர் முத்துக்குமார்.